நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே வெற்றியோடு விடுதலையோடு சுகத்தோடு வாழ்வதற்காக நம் எல்லோருக்கும் தரப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமமாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுதலையும் வெற்றியும் ஆசீர்வாதங்கள். நம் எதிர்த்து வருகிற தீமைகளை வெல்ல வேண்டுமா? இயேசுவின் நாமத்தை பற்றி உங்கள் வாழ்க்கையில இறை ஒளி தோன்ற வேண்டுமா? இருள் நீங்க வேண்டுமா? இயேசுவின் நாமத்தை பற்றி கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே மீண்டும் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கனடாவிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற கத்தோலிக்க புதுவாழ்வு குழுவின் சார்பாக உங்கள் எல்லோரையும் மீண்டும் வாழ்த்தி இன்றைய இறைவாத்த தியானத்துக்குள்ளே அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவர் தாம் இந்த நாளில் உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கடவுளுடைய வார்த்தையை நாம் இந்த நேரத்திலே மிகுந்த பயபக்தியோடு தியானத்தோடு கேட்போம். ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால் உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் தெரிந்து கொள்ளுகின்ற தியானத்தின் தலைப்பு பார்த்தீர்கள் என்றால், God choose our feet for peace. கடவுள் நம் கால்களை அமைதிக்காக சமாதானமாக வாழ்வதற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நம்முடைய வாய் நாம் சமாதானமாக வாழ்வதற்கு தரப்பட்டிருக்கின்ற ஒன்று. இதிலே நாம் தவறானவைகளை பேசுவோம் என்றால் நாம் சமாதானமாய் இருக்க முடியாது. அதுபோல கடவுள் நம்முடைய கால்களையும் பார்த்தீர்கள் என்றால் சமாதானத்தின் பாதையிலே செல்லுவதற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். God choose our feet for peace. கடவுள் எங்களுடைய பாதங்களை சமாதானத்தின் வழியில் நடப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, people are fighting for true peace. மக்கள் உண்மையான ஒரு சமாதானத்துக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். பீஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃப். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முக்கியமான ஒன்று சமாதானமாகும். சமாதானமாக நாம் இருக்க வேண்டும். Some people have everything to fulfill their life, but no peace. There is no peace. சில மக்கள் பார்த்திருந்தால் வாழ்க்கையிலே அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. In the Holy Bible, Ephesians chapter 6 talks about how we should put on the whole armor of God for our daily spiritual battles. எங்களுடைய ஒவ்வொரு நாள் ஆவிக்குரிய போராட்டங்களிலும் நாங்கள் வெற்றி அடைவதற்காக நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் அணிந்து கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய ஆயுதங்களை பற்றி எபேசியர் 6 நமக்கு எடுத்து காட்டுகின்றது. One part of that armor is the shoes of peace. அந்த ஆவிக்குரிய ஆயுதங்களிலே ஒன்று பார்த்தீர்கள் என்றால் சமாதானத்தின் காலணிகள் என்று சொல்லப்படுகின்றது. எபேசியர் chapter 6 verse 15 having strapped on your feet the preparation of the gospel of peace. எபேசியர் 6:15 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அமைதியை அருளும் நற்செய்தி அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லப்படுகிறது. Notice that God choose our feet for peace. கடவுள் எங்களுடைய பாதங்களை அமைதியின் நற்செய்தி அறிவிப்பதற்கான ஒன்றாக அல்லது அமைதியின் பாதையில் செல்லுவதற்கான ஒன்றாக தேர்ந்தெடுத்திருப்பதை இதிலிருந்து நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. That's mean wherever you go you have to choose to stay in peace. அதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால் நாம் எங்கெங்கு போகிறோமோ எங்கு போனாலும் அதில் நாம் சமாதானமாக இருப்பதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். In other words, you have to be very careful which path you choose to walk. இன்னொரு வார்த்தையில் சொல்வோமாக இருந்தால் நாங்கள் எந்த பாதையை தெரிந்து கொள்கிறோம் நாம் சமாதானமாக வாழ்வதற்கு என்பதும் முக்கியமாகும். யூ கேன் ஹாவ் யுவர் ஹெல்மெட் ஆஃப் சல்வேஷன். உங்களுடைய மீட்பின் தலை சீராவை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். யுவர் பெல்ட் ஆஃப் ட்ரூத்,
உங்களுடைய உண்மை என்னும் இடைக்கச்சியை கூட நீங்கள் அணிந்து கொள்ளலாம். அண்ட் யுவர் ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த், உங்களுடைய விசுவாசம் என்னும் கேடயத்தை நீங்கள் பிடித்து கொள்ளலாம். பட் இஃப் யூ டோன்ட் புட் யுவர் ஷூஸ் ஆஃப் பீஸ், ஆனால் உங்களுடைய சமாதானத்தின் காலணிகளை நீங்கள் அணிந்து கொள்ளாமல் போவீர்களாக இருந்தால், இஃப் யூ டோன்ட் மேக் த டிசிஷன் டு வாக் ஆன் த பேத் ஆஃப் பீஸ், நீங்கள் சமாதானத்தின் சமாதானத்தில் நடக்கக்கூடிய ஒரு பாதையை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் போவீர்களாக இருந்தால், then even though you have all the other armor, without peace, it is not going to be effective your life. நீங்கள் இதுபோன்ற எல்லா ஆவிக்குரிய ஆயுதங்களையும் அணிந்து கொண்டு சமாதானத்தின் பாதையை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் போவீர்கள் என்றால், நீங்கள் அணிந்து கொண்ட மற்ற ஆவிக்குரிய ஆயுதங்களால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒரு திருப்தி அடைய முடியாமல் போய்விடுகிறது. அது நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, நாம் ஆலயம் செல்லலாம், செபிக்கலாம், சபக்கூட்டங்களிலே பங்கு பெறலாம், இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் எது சமாதானத்தின் வழி, அந்த வழியிலே தான் நான் செல்ல வேண்டும் என்று நீங்கள் தெரிவு செய்யாமல் போவீர்களாக இருந்தால், நீங்கள் எவ்வளவு கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் பார்த்தாலும், இறை வழிபாடுகளிலே பங்கு பெற்றினாலும், பல சுபங்களை செய்தாலும், இறை வார்த்தையை படித்தாலும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமாதானத்தை இழந்து கொண்டே இருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் நடக்க வேண்டிய சமாதானத்தின் பாதையை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டீர்கள். That is why which path you choose to walk, with whom you are with communicating, who are your friends, all are important. அதனால தான் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த பாதையிலே எந்த பாதையை தெரிந்து கொள்ளுகிறீர்கள், யாரோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்ளுகிறீர்கள், யார் உங்களுடைய நண்பர்களாக, தோழிகளாக, தோழர்களாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் மிக மிக முக்கியமாகும். கண்போன போக்கிலே நாம் வாழக்கூடாது. நாம் நினைத்தபடியெல்லாம் எல்லோரோடும் நாம் உறவுகள் வைத்திருக்கவும் முடியாது. ஆறாரோ செல்லுகிற பாதைகள்ல நாம் சென்று கொண்டு இருக்க முடியாது. அப்படியெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், கடவுள் நமக்கு கொடுக்கின்ற உண்மையான சமாதானத்தை நாங்கள் அனுபவிக்காமல் போய்விடுகின்றோம். Psalms 120 verse 7 says, I am for peace, but when I speak, they are for war. திருப்பாளர்கள் 127 என்ன சொல்லுகிறது பாருங்கள், நான் சமாதானத்தை நாடுவேன், அதை பற்றியே பேசுவேன், ஆனால் அவர்களுக்கோ போர் ஒன்றில் தான் நாட்டம் என்று சொல்லப்படுகிறது. திருப்பாடல் ஆசிரியர் என்ன சொல்லுகிறார், நான் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், அதைத்தான் நான் தேடுகிறேன், ஆனால் என்னோடு இருக்கிற மற்றவர்களோ எப்பொழுதும் சண்டையே விரும்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். சம் பீப்புள் வாண்ட் வார், ஃபைட். சில மக்கள் பார்த்துக்கிட்டால் எப்பொழுதுமே சண்டை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். They don't want peace at all. அவர்கள் சமாதானமா இருக்க வேண்டும் என்றே விரும்பாமல் போய்விடுகிறார்கள். That is why every morning makes a decision that nothing comes against your peace. அதனால் தான் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் காலையிலேயே நீங்கள் உங்களுடைய சமாதானத்தை குழப்பக்கூடிய எதுவும் உங்கள் வாழ்க்கையில குறுக்கிடாதபடி நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். Exodus chapter 14 verse 14 says, The Lord shall fight for you and he shall hold your peace. விடுதலை பயண நூல் 14 அதிகாரத்திலே 14 இறைவசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியா இருங்கள் என்று சொல்லப்படுகின்றது. We will always have difficult people who try to upset us. எங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கலண்டால் நிலைகுலைய வைக்கின்ற, சமாதானத்தை இழக்க வைக்கின்ற பல மக்கள் நம்மை சுற்றிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கத்தான் செய்கின்றது. அண்ட் ஸ்டீல் அவர் பீஸ் அண்ட் ஜோய், எங்களுடைய சமாதானத்தையும் எங்களுடைய சந்தோஷத்தையும் திருடக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. பட் யூ டோன்ட் ஹாவ் டு ஃபைட் வித் தெம், ஆனால் நீங்கள் அவைகளோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. லெட் காட் ஃபைட் யுவர் பேட்டில் ஃபார் யூ. உங்கள் போராட்டங்களுக்காக கடவுள் போராடுவதற்காக இறைவனை நீங்கள் அனுமதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் நோ மேட்டர் வாட் யூ சே ஓர் டூ, சில நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ன சொன்னாலும் பார்த்தீர்கள் என்றால், தேர் வில் பி பீப்புள் ஹூ ஆர் நாட் கோயிங் டு அக்செப்ட் யூ.
நீங்கள் சொல்லுவதை நீங்கள் செய்வதை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். They just don't want to be at peace with you. அவர்கள் உங்களோடு சமாதானமாக இருக்க அவர்கள் விரும்பவில்லை. நீங்கள் செய்வதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. நீங்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. ஆகவே உங்களுக்கு எதிராக உங்களுடைய சமாதானத்தை குழப்பக்கூடிய மக்கள் நிச்சயமாக எப்பொழுதும் நம்மோடு இருக்கத்தான் செய்கிறார்கள். When Jesus sent his disciple to certain homes, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியாளர்களை சீடர்களை சில இல்லங்களுக்கு அனுப்பும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் Jesus told them always to speak peace over those home. ஆண்டவர் இயேசு தன் சீடர்களுக்கு என்ன சொன்னார் என்றால் நீங்கள் செல்லுகிற இல்லங்களுக்கு சமாதானத்தை கூறுங்கள் என்று தான் சொல்லி அனுப்பினார். And then Jesus said, அதுக்கு பின்பு இயேசு என்ன சொன்னார் என்றால் If they don't receive the peace that you are offering, நீங்கள் கூறுகிற அந்த சமாதானத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் இட் வில் கம் பேக் டு யூ த பீஸ் கம் பேக் டு யூ நீங்கள் சொல்லுகிற அந்த சமாதானம் உங்களிடத்திலே திரும்பி வந்துவிடும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். When you do right thing, no matter what is happening, நீங்கள் என்ன நடந்தாலும் சரி சரியானதை நீங்கள் செய்யும் பொழுது God sees it and rewards it. அதை கடவுள் பார்க்கிறார், அதற்கான பலனை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். When you respond in love and peace to others who don't accept you, உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நீங்கள் சமாதானமான முறையிலே பதில் கூறும் பொழுது, சமாதானமான கருவிகளாக நீங்கள் வாழும் பொழுது, and leave it up to God to pay you back, அந்த சூழ்நிலைகள் அவை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி அதை நீங்கள் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து விட்டு ஆண்டவர் அதற்கான கைமாறு தருவதற்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது யூ ஹாவ் அ காட் ஹூ இஸ் ஃபைட்டிங் ஃபார் யுவர் பட்டல்ஸ். உங்கள் போராட்டங்களுக்காக போராடுகின்ற ஒரு கடவுள் உங்களுக்கு இருக்கிறார். அவர் உங்கள் பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக அவர் செயலாற்றி உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். யூ ஹாவ் காட் ஹூ இஸ் அரேஞ்சிங் திங் இன் யுவர் ஃபேவர். உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றதாக சூழ்நிலைகளை அமைத்து தரக்கூடிய கடவுளைத்தான் நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள். யூ ஹாவ் அ காட் ஹூ இஸ் கோயிங் பிஃபோர் யூ மூவிங் த ராங் பீப்புள் அவுட் ஆஃப் த வே. உங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார். நீங்கள் எந்த கடவுளை நம்புகிறீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு முன்னே சென்று உங்கள் வாழ்க்கையிலே இடைஞ்சலாக இருக்கிற மக்களை உங்களிடத்திலிருந்து அகற்றி விடுகின்ற, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற சூழ்நிலைகள் உங்களிடத்திலிருந்து விலக்கி விடுகிற ஒரு கடவுளைத்தான் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அவரைத்தான் நீங்கள் நம்பி வாழுகிறீர்கள். ஸ்டே வித் God of peace. Your life always will fill with God of peace. நீங்கள் சமாதானத்தின் கடவுளோடு எப்பொழுதும் நிலைத்திருங்கள். உங்கள் வாழ்க்கையும் சமாதானத்தின் கடவுளால் எப்பொழுதும் சமாதானமாக இருக்கும். அன்பானவர்களே, God is not necessarily looking for people with amazing abilities. கடவுள் மிக மிக சக்தி வாய்ந்த திறமை உள்ள ஆற்றல்கள் உள்ளவர்களை கடவுள் தேடவில்லை. But God searches for availability. ஆனால் கடவுள் யாரை எதிர்பார்க்கிறார் என்றால் தம்மோடு இருக்கிறவர்களை, தம்முடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களைத்தான் அவர் எதிர்பார்க்கின்றார். God searches for a person who is willing to do whatever he asks them to do. கடவுள் ஒருவரிடத்தில் என்னத்தை செய்யும்படி சொல்லுகிறாரோ அதை செய்ய தங்களை அர்ப்பணிக்கின்ற மக்களைத்தான் கடவுள் எதிர்பார்க்கின்றார். If you will lift your hands to God and say, உங்கள் கரங்களை கடவுளை நோக்கி உயர்த்தி நீங்கள் I am available to do whatever you want me to do, God. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய வேண்டும் என்று நான் என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறீரோ அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களாக இருந்தால் You will have peace and joy as in your journey. உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நிறைவான சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் காண முடியும். எப்பொழுதும் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவதை காண முடியும். ஆகவே இந்த நாளில் அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் உங்களுடைய பாதங்களை சமாதானத்தின் வழியிலே நடப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த பாதையிலே நடப்பதற்காக நீங்கள் உங்கள் கால்களை அர்ப்பணியுங்கள். உங்களுக்கு வருகிற போராட்டங்களிலே கடவுள் செயலாற்றுவதற்காக விட்டுவிட்டு நீங்கள் சமாதானத்தின் கருவிகளாக இருங்கள். அப்பொழுது எப்பொழுதும் நீங்கள் சமாதானத்தோடு வாழ முடியும். நீங்கள் எவ்வளவு நிகழ்ச்சிகள் பார்த்தாலும், எவ்வளவு கூட்டங்களில் பங்கு பெற்றினாலும், நீங்கள் உங்கள் பாதையை சரியான பாதையில் செல்லுவதற்கு தெரிந்து கொள்ளாமல் போவீர்களாக இருந்தால்
ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரிடத்திலே வந்து சமாதானத்துக்காக கெஞ்சி கொண்டிருப்பீர்களே தவிர சமாதானமாக வாழ முடியாது. ஆகவே கடவுள் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார், சமாதானத்தின் பாதையில் செல்வதற்கு உங்கள் கால்களை உறுதிப்படுத்துங்கள், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். தாயின் வயிற்றில் தாங்கியவர் தலைமுறை வரைக்கும் தாங்கிடுவார். தாயின் வயிற்றில் தாங்கியவர் தலைமுறை வரைக்கும் தாங்கிடுவார். விடுதலை கொடுப்பவர் இயேசுவன்றோ, விடுதலை கொடுப்பவர் இயேசுவன்றோ. வியாதிகள் தீமைகள் வென்று விட்டோ, வியாதிகள் தீமைகள் வென்று விட்டோ. சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்திலே அன்பானவர்களே, கேட்டது போல உங்கள் பாதங்களை, நீங்கள் செல்லுகிற பாதையை சமாதானத்தின் வழியிலே செல்வதற்காக தெரிந்தெடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தவறான வழிகளை காட்டுகின்ற, தவறான ஆலோசனைகளை கொடுக்கின்ற, பொய்யான நிலைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற விடயங்களில் இருந்து, மக்களிடத்தில் இருந்து நீங்கள் விடுதலை ஆகி உண்மையும் சமாதானத்தின் பாதையில் நடப்பதற்காக இப்பொழுது உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்கள் தெரிந்து கொண்ட பாதை தான், நீங்கள் வைத்திருக்கிற உறவு வைத்திருக்கிற நபர்கள் தான். அதனாலே சரியான நபர்களோடு உறவு வைப்பதற்காக, சரியான பாதையில் செல்வதற்காக உங்கள் பாதங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். இப்பொழுது உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இது ஜெப நேரம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்மை நோக்கி தங்கள் உள்ளங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். இந்த நாளில் இவர்கள் சமாதானத்தின் வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவே, நீர்தான் சமாதானத்தின் ஆண்டவர். சமாதானமாய் வாழ்வதற்கு என்ன வழி என்பதை இந்த நாளில் நீர் இவர்களுக்கு பேசியிருக்கிறீர். ஆகவே இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை கூறுகிறோம். இவர்கள் குடும்பம் சமாதானத்தோடு வாழ்வதாக, எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் இவர்கள் சமாதானமா இருக்க ஆண்டவருடைய வல்லமை இவர்களோடு இருப்பதாக, ஆண்டவருடைய அருக்கிரம் இவர்களை ஆசீர்வதிப்பதாக. இவர்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள், இவர்கள் உடலில் ஏற்படுகிற நோய்கள், இவருடைய குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளால் இவர்கள் சமாதானத்தை இழக்காமல் எப்பொழுதும் மன உறுதியோடும் விசுவாசத்தோடும் இருப்பதற்கு தூயாவியின் பிரசன்னம் இந்த நேரத்தில் இவர்களுடைய குடும்பத்தை நிரப்புவதாக. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இதில் இணைந்திருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் சமாதானமா இருக்கட்டும், உடல் சுகத்தோடு வாழட்டும், குடும்பத்தில் நல்ல புரிந்துணர்வோடு இருக்கட்டும், செய்வதனத்திலும் வெற்றி அடையட்டும். இவர்களுடைய குடும்பத்துக்குள்ளே இறை ஒளி நிறைவாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம் நல்ல தந்தையே. ஆமென். நாம் எல்லோரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி கூறலாம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகின்றோம். ஆராதிக்கின்றோம் உம்மை, ஆராதிக்கின்றோம். நல்லவரே, ஆராதிக்கின்றோம்.